திருவான்மியூர் டைடல் பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூடன் பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க. இது சீக்கிரமே திறக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பாலத்தை திறக்கறதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பாலவெற்றிவேல்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாலவெற்றிவேல், இந்த பாலம் எப்போ திறக்க போறாங்க, இதனால மக்கள் எந்த அளவுக்கு பயனை சந்திக்க போறாங்க? பாலா, சென்னையில வேலை பார்க்கிற 10 ஐடி ஊழியர்கள்ல 6 பேரு எனக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிற அந்த ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடி நிறுவனத்தில் தான் பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கான அந்த வெஹிக்கிள் டிராஃபிக் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த முக்கியமான ஹாட்ஸ்பாட் தான் டைடல் பார்க் சிக்னல்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு இருக்கிறது ஈசிஆர் சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த மொத்த வெஹிக்கிளும் சென்னை நகரத்துக்குள்ளே வரணும்னா இந்த சாலையில் இந்த சிக்னலை தாண்டி தான் வரணும். அதே மாதிரி கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கிண்டி, சைதாப்பேட்டை, மவுண்ட் ரோடுக்கு சென்னை நகரத்துக்குள்ளே போகணும்னா இந்த சிக்னலை கடந்து தான் போகணும். பொதுவாகவே 3 முதல் 4 நிமிடங்கள் இந்த சிக்னலில் வெயிட் பண்ணணும். மிகப்பெரிய ஒரு தலைவலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்னலாக இருக்குது. இதை போக்கும் வகையில் 2019 வருடம் தமிழ்நாடு அரசு 108 கோடி ரூபாய் செலவில் நம்ம காட்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த யூடன் பிரிட்ஜ். இதே மாதிரி 2 யூடன் பிரிட்ஜ் ஓஎம்ஆர் சாலையில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யூடன் பண்ணுறதுக்காக ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டினாங்க. இந்திரா நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூடன் பிரிட்ஜ் முடிஞ்ச நிலையில் இன்னொரு யூடன் பிரிட்ஜ் தற்போது முடிவடைந்து 1 மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரவிருக்குது. இது முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் ஈசிஆர் சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த சிக்னல் பார்க்குறோம்ல, இந்த சிக்னலில் இருக்கக்கூடிய எல்லா தடுப்புகள்லையும் க்ளோஸ் பண்ணிட்டு வாகனங்கள் செல்றதுக்கு வர்றதுக்கு மட்டும் வழித்தடம் இருக்கும். யூடர்ன் பண்ணுறவங்க இந்த பிரிட்ஜ் மேலே போகலாம். இதன் மூலமாக நேரம் மிச்சம் ஏற்படும், அது மாதிரி எரிபொருள் செலவு மிச்சம் ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த யூடர்ன் பிரிட்ஜை பொறுத்தவரையும் ஒரு யூடர்ன் மட்டும் பண்ணுறது மட்டுமல்லாமல் டைடல் பார்க்கிற்கும் நேரடியாக செல்லக்கூடிய வகையில் அந்த பிரிட்ஜோட நீளமும் இருக்கிறது. இதன் பயன்பாட்டிற்கு இந்த 1 மாதத்தில் வரும் பட்சத்தில் ஓஎம்ஆர் சாலையில் நாள்தோறும் பயணிக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு பயணிப்பார்கள் என கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாது இந்த யூடன் பிரிட்ஜ்லாம் முடிச்சிட்டாங்க, ஆனால் பயணிகள் நடக்கிறதுக்குன்னு ஒரு பிரிட்ஜ் வேணாமா? நம்ம நின்றுக்கிட்டு இருக்குது இந்த தரமணி திருவான்மியூர் ஸ்டேஷனை இணைக்கக்கூடிய இந்த பயணிகள் நடைபாதை தான், இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எனவே இந்த யூடன் பிரிட்ஜை முடித்த அதே நேரத்தில் பயணிகள் பிரிட்ஜையும் முடித்தாங்க அப்படின்னா ஐடி ஊழியர்கள் எளிமையாக எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனையும் பயன்படுத்த முடியும். பாலா, இந்த யூடன் பாலத்தை கட்டி முடிச்சு சீக்கிரமே பயன்பாட்டுக்கு வந்தால் அப்பகுதி மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.